தால் இதில் ஒன்றுக்கொண்டு முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். இன்னொருத்த அல்லாஹ் தஆலா சொல்றான் இப்படி தூ பி சூரத்தி மிம் மிஸ்லிஹி, ஒரு சூரத்தை கொண்டு வாங்க. இன்னாத்தைனா ஒரு சூரத்தா இல்லையா? இன்னாத்தைனா ஒரு சூரத், ஒரு ஆயத்தை, ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆயத்து, ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்க. அல்லாஹ் தஆலா சவால் விடுகிறான், இதுல முரண்பாடுகளை காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சவால் விடுகிறான். சகோதரர்களே, லா ரைப ஃபீஹி, இதில் எந்த இடத்திலும் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த குர்ஆனில் எந்த இடத்திலும் எந்த சந்தேகமும் இல்லை. சகோதரர்களே, வாதம் பொய்யா இருப்பதும் உண்மையாக இருப்பதும் ரெண்டாவது. வாதம் வைக்கணுமே, எந்த வேதங்களா அந்த வாதத்தை வச்சிருக்கிறதா? ஒரு பேரளவுக்காவது இதில் எந்த தவறும் இல்லை என்று எந்த வேதமா வச்சிருக்கிறதா? எந்த கொள்கையா வைத்திருக்கிறதா? இல்லை, குர்ஆன் வந்து வச்சிருக்குது. அதை பிழையா இல்லையான்னு சொல்ற ரெண்டாவது, குர்ஆன் சொல்லுது இந்த இடத்துல லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். நாம ஒரு அடிப்படை உருவாக்க முடியாது என்பதற்கு குர்ஆன் என்கின்ற அம்சத்தை நாங்கள் காணலாம், சொல்லலாம். குர்ஆனிலே தொழுகின்ற பொழுது சாராயம் வலா தக்கரபுஸ்ஸலாத்த வாந்தும் சுக்காரா, தொழுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், போதையுடையவர்களாக தொழுகை நெருங்க வேண்டாம். அப்ப அர்த்தம் என்ன? மற்ற நேரத்தில் போதையோடு இருக்கலாம் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு இடத்துல சாராயத்தை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள் சொல்கிறது. முரண்பாடு தானே, முரண்பாடு தானே என்று கிறிஸ்தவர்கள் வைப்பதை பார்க்கிறோம். இந்த முரண்பாட்டுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் நாங்கள் அவர்களுக்கு முரண்பாடு வைக்கிறோம் இல்லையா? ஒரு இடத்துல 1000 என்று வருது, இன்னொரு இடத்துல 10000 என்று வருது, இன்னொரு இடத்துல இல்லை என்று வருது, இன்னொரு இடத்துல இருக்கு என்று வருது. உங்கள்ட்ட விளக்கம் என்ன? அது மாதிரி ரெண்டு மூணு கால்குலேஷன் பிரச்சனைகள் இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாதிரி சில கணக்கியல் பிரச்சனைகள் இருக்கிறது தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் விளக்கமே சொல்ல முடியாது? இதற்கு முஸ்லீம் 150 கோடி சமூகம் ஒரு விளக்கம் வச்சுக்கிது. ரெண்டு பேர் மூணு பேர் அல்ல, இந்த குர்ஆனுடைய இந்த இதுக்கு இது முரண்பாடு இல்லை என்பதற்கு 150 கோடி சமூகம் என்ன செய்திருக்கிறது? ஒரு விளக்கம் வைத்திருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டங்களை மாறி மாறி போட்டான் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு ஒரு விளக்கத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறான். அந்த விளக்கத்திற்காக காரணங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். பதில் சொல்வது இரண்டாவது அம்சம். அப்ப இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எங்களிடத்திலே இருக்கின்ற அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். ஒரு சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த சமூகத்திற்கு அடிப்படை இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். சரியான அடிப்படை தான் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அதாவது ஃபஸ்தகிம் கமா உமிர்த் வமன் தாபமா. நபியே, நீங்கள் எப்படி ஏவப்பட்டீர்களோ அதிலே உறுதியாக இருங்கள், அது போன்று உறுதியாக இருங்கள். நீங்கள் எப்படி ஏவப்பட்டீர்களோ அது போன்று உறுதியாக இருங்கள். நீங்களும் உங்களோடு தௌபா செய்தவர்களும் எப்படி ஏவப்பட்டீர்களோ அப்படி உறுதியாக இருங்கள். சும்மா உறுதியாக இருந்து சரி வராது, எப்படி ஏவப்பட்டீர்களோ அப்படி நீங்கள் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இன்னொரு இடத்திலே சொல்கிறான், ஃபலிதாலிக வது வலிதாலிக ஃபது வஸ்தகிம் கமா உமிர்த வலா தத்தபி அஹ்வாஹும். நபியே, இதனால் தான் பிரச்சாரம் செய்யுங்கள், நீங்கள் ஏவப்பட்டது போன்று உறுதியாக இருங்கள். அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்ற வேண்டாம், அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்ற வேண்டாம். நபியே, என்ற அடிப்படை எப்படிப்பட்ட அடிப்படை தெரியுமா? லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களது அமல்களும் அழிந்து விடும். இதான் நான் சொன்னது. அது நீங்க செஞ்சாலும் சரி, உலகத்தில் யாரு செய்தாலும் சரி, சட்டம் உண்டுதான். இதுதான் வெற்றி பெறும் சகோதரர்களே. எது? சரியான சட்டம், சரியான அடிப்படை. சரியான அடிப்படை கொள்கையில் பாப்பரசரும் உண்டாயிருக்கணும், கீழே உள்ளவரும் உண்டாயிருக்கும். உண்டாயிதாங்க, அவர் மன்னிப்பு வழங்குவார், இவர்கள் மன்னிப்பு வாங்குவார்கள். நபியே, நீங்களாக இருந்தாலும் இணை வைத்தால் உங்களோட அமலும் அழிந்து விடும் சகோதரர்களே. அப்ப இரண்டாவது, வெற்றி பெறுகின்ற ஒரு சமூகம் அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் அடிப்படை சரியாகி தெரியுமா? குர்ஆனுக்கு வராம மேலோட்டமா பாருங்க. எங்களை வந்து ஒரு ஆள், எங்களுடைய பாப்பாவை ஊர் ஃபுல்லா இவர் சிறந்த அரசியல்வாதியாக இருந்தார் அப்படின்ட்டு போஸ்டர் அடிக்கிறாங்க. யாரா இயேசுவா? மறைமுகமா போட்டோம் ஹராம் என்று நம்ம தெரிஞ்சிருந்தா மறைமுக என்ன சொல்லுவோம்? ஏதோ வாப்பா மதிக்கிறாள் அப்படின்ட்டு உள்ளத்துக்குள்ள என்ன செய்வோம்? அதை இடத்த விட்டுருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சின்ன ஒரு உருவம் வரைஞ்சி அந்த சமூகம் முடிதா? பாராட்டு தானே, அதை பாப்பாக்கு விரும்பினீங்க தானே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா உருவம் என்று சொல்லி ஒரு உருவத்தை வரைந்தால் 150 கோடி முஸ்லீம்களும் கொந்தளித்தெழுவதை பார்க்கிறோம். என்ன காரணம்? அடிப்படை சரி, அடிப்படை ஒரு இடத்தில் சரியாக இருக்கிறது என்பதனால் தான் ஒரு சமூகம் அதற்கு எதிராக கிளம்புவதை பார்க்கிறோம். பாராட்டும் சந்தோஷமும் மற்ற மதங்கள் சில வச்சா சந்தோஷம், எல்லா மதங்களும் உருவம் வரைஞ்சா சந்தோஷம். ஆனால் ஒரு உருவம் வரைந்தாலும் கூட, அது பாராட்டும் தோரணையில் வரைந்தாலும் கூட,
என்ன செய்து விடும்? அதை அப்படியே இந்த சமூகம் எதிர்ப்பதை நாங்கள் பார்க்கும். என்ன காரணம்? சரியான அடிப்படைகளோடு வாழுகின்ற ஒரு சமுதாயம், சரியான அடிப்படைகளோடு வாழுகின்ற ஒரு சமுதாயம். அதனால்தான் இந்த இஸ்லாத்தை எதிர்க்க வந்தவர்கள் யுத்தத்தாலும் மற்றவைகளாலும் எதிர்க்க வரவில்லை. கூறு போட வேண்டும், அடிப்படையை தகர்க்க வேண்டும், அங்கே ஓட்டை உடைசல் போட வேண்டும், அங்கே விரிசலை ஏற்படுத்தினால்தான் இந்த சமூகத்தை கவிழ்க்க முடியும் என்று திட்டம் போட்டதை பார்க்கிறோம். இது இரண்டாவது சகோதரர்களே, அடிப்படை இருக்க வேண்டும், சரியான அடிப்படை இருக்க வேண்டும். மூன்றாவது அம்சம் என்ன தெரியுமா? அடிப்படையும் இருந்து சரியான அடிப்படையும் இருந்து அந்த அடிப்படையில் உள்ளவர்கள் அதிலே பற்று இருக்க வேண்டும். அதை ஃபாலோ பண்றாங்களே, அவர்களுக்கு அந்த அடிப்படையிலே பற்று இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வெற்றி பெறுகின்ற சமூகத்தின் அடையாளங்களில் மூன்றாவது என்ன? அந்த அடிப்படையில் இந்த சமூகத்திற்கு ஒரு பற்றும் நேசமும் விருப்பமும் நல்ல நோக்கமும் இருக்க வேண்டும். நல்ல அடிப்படைகளை சுமந்திருந்த எத்தனையோ சமூகம் தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த அடிப்படையில் அவங்களுக்கு பற்று இருக்கவில்லை, அவங்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை, அவங்களுக்கு நல்ல நோக்கம் இருக்கவில்லை, போய்விட்டார்கள். நல்ல அடிப்படை என்று இஸ்லாத்தை நிறைய பேர் பாராட்டி இருக்கிறார்கள், சரியான அடிப்படை என்று பாராட்டி இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வெற்றி பெற்றார்களா? இல்லை. ஏன்? அவர்களுக்கு அதில் பற்றிருக்கவில்லை. நாங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை, இது எங்களுக்கு தேவையும் நினைக்கவில்லை. அறிஞர் அண்ணா பாராட்டி இருக்கிறார், பெரியார் பாராட்டி இருக்கிறார், எத்தனையோ விஞ்ஞானிகள் பாராட்டி இருக்கிறார்கள். ஏன்? ஐன்ஸ்டைன் கூட இஸ்லாத்தை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். அவர்கள்லாம் வெற்றி பெற்றார்களா? இல்லை. ஏன் வெற்றி பெறவில்லை? அவர்களுக்கு இதில் பற்றிருக்கவில்லை. சரியா அடிப்படை தான், சரியான அடிப்படை தான், நாங்கள் பின்பற்ற மாட்டோம். இப்படி சொல்லிவிட்டு போனவர்கள் வெற்றி பெறவில்லை, இதிலே பற்றிருக்க வேண்டும். சகோதரர்களே, பற்று யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க பாபம். அல்லாஹு தஆலா அழகா சொல்லுகிறான் குர்ஆனிலே, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்திலே நல்ல முன்மாதிரி இருக்கிறது. இதைத்தான் நிறைய பேர் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆனா ஒரு அரசியல்வாதி, அவர் நான் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தாக வாழணும்னு நினைக்கிறாரு, நிறைய கார்களில் போகணும்னு நினைக்கிறாரு, பெரிய படாடகமாக வாழணும்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் நினைக்கிறாரு, இப்படி வாழ்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முன்மாதிரி காட்டியிருக்கிறார்கள்? அவருக்கு முன்மாதிரி இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அவர் ஒன்றை நினைக்கிறாரு, நல்ல அரசியல்வாதியாகவும் நல்ல வாகனத்திலையும் பெருமையாகவும் வாழ வேண்டும் என்று. அதற்கு அவர் முன்மாதிரி தேடுறாரு. யாரில்? ரசூலுல்லாஹி, இதுக்கு என்னென்ன வழி காட்டிக்கிறாங்கன்னு அவரை கிடைக்கிது இல்லை. ஆனால் குர்ஆன் சொல்லுது ரசூலுல்லாஹி அவங்களுக்கு முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவரோட நோக்கத்துக்கு மாற்றமாக தான் ரசூலுல்லாஹி எழுதிக்கிறாங்க. அப்போ முன்மாதிரி இல்லையே. ஒரு ஆள் வந்து நல்ல பணக்காரனாகி லஞ்சமோ வட்டியோ எப்படியோ எடுத்து நல்ல பணக்காரனாகவே நினைக்கிறாரு, இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு ஆள் பார்க்க போகிறாரு. இப்போ அவருக்கு முன்மாதிரி இல்லையே. இப்போ ரசூலுல்லாஹி முன்மாதிரியாக இருந்தால் அதுக்கெல்லாம் முன்மாதிரி இருக்கணுமே. ஒரு ஆள் நினைக்கிறார் என்னது, இப்படி அரசியல்வாதியாக பணக்காரன் நினைக்கிற போல ஒரு ஆள் நினைக்கிறார் நல்ல விளையாட்டு வீரனாக வரணும். அது என்ன கள்ள வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, உலகத்தை எப்படி ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நல்ல விளையாட்டு வீரனாக வரணும். அதுக்கு ரசூலுல்லாஹி தேடுறாரு. இல்லையே, முன்மாதிரி ரசூலுல்லாஹி முன்மாதிரி. அப்போ முன்மாதிரி இருக்கிறேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் முன்மாதிரி இருக்கணுமே. ஏண்ட நோக்கம், ஏண்ட எண்ணங்களுக்கெல்லாம் முன்மாதிரி இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத். இதுதான் பற்று, எடுத்த கொள்கையில் பற்றுப்பதுன்றா அதுதான். உங்களுக்கு நபி அவர்களிடத்திலே நல்ல முன்மாதிரி இருக்கிறது யாருக்கு தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், இவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்கு என்று சொல்றாங்க. யாருக்கு முன்மாதிரி தெரியுமா? எல்லாருக்கால முன்மாதிரி இல்லை, நோக்கம் சரியாக உள்ளவர்களுக்கு அதில் முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், இவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்மாதிரி இருக்குது. அந்த ஆசை இல்லாதவர்களுக்கு அது அட்டாக் தான், பிரச்சனை தான், டிஸ்டர்ப் தான். அதனால பாக்குறீங்க, பிசினஸ் தெரியாம இஸ்லாத்துக்குள்ள எங்கேயோ மாட்டிக்கொள்வாரு, இஸ்லாத்துக்குள்ள ஒரு ஏதோ டொனேஷன் கேஸ்லயோ இஸ்லாத்துக்குள்ள வந்து கொள்வாரு. இப்ப அந்த அவர் டொனேஷன் வாங்கி நம்ம உள்ள வந்து சொல்லுவாரு, என்னது இது நீங்க செய்யக்கூடாது வியாபாரம், அப்ப இது கூடாது, எப்படி செய்யறது? அவருக்கு டிஸ்டர்ப், அவருக்கு முன்மாதிரி இல்லாது. அவருக்கு நோக்கமே அரிஜுல்லாக வழியோமல் ஆகறல்ல, மறுமையும் அல்லாவும் உள்ள நோக்கம், பிசினஸ் எப்படியா செய்ய வேண்டும். இப்ப அவருக்கு எப்படி முன்மாதிரி? அது முன்மாதிரி இல்லை, நோக்கம் மாறினா தான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. நோக்கம் மாறினால்தான் அதில் முன்மாதிரி இருக்கிறது. ஒரு அரசியல்வாதி அப்படி படாடகமா வாழ நினைக்கிறாரு, இப்ப அவர் ரசூலுல்லாஹி முன்மாதிரி தேடினா இல்ல. ஏன் அவர் இப்படி நினைக்கிறாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் செய்தார்களோ, எப்படி தலைவராக இருந்தார்களோ, அப்பதான் எனக்கு நன்மைக்கு மறுமையில. எனவே அப்படிப்பட்ட அரசியலை தேடுவோம்னு தேடினா அவருக்கு முன்மாதிரி இருக்குது. ஆக சகோதரர்களே, முன்மாதிரி யாருக்கு தெரியுமா? பற்று உள்ளவர்களுக்கு தான், தேவை உள்ளவர்களுக்கு தான், ஆசை உள்ளவர்களுக்கு தான் முன்மாதிரி. இல்லைன்னா நிறைய பேருக்கு இஸ்லாம் டிஸ்டர்ப். இஸ்லாம் என்னது? ஒரு மிகப்பெரிய தடங்கள், வியாபாரத்துக்கு தடங்கள், திருமணத்துக்கு தடங்கள்,
அதே போன்று என்னது பிசினஸுக்கு எல்லா விஷயத்துக்கும் அரசியலுக்கு தடம், அதே கல்விக்கு தடங்களா இருக்கு.